ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரீஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அடிக்டட் ஹீரோயின் எபிசோட் 9 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தோன்னே பை வந்து ரூம்குள்ளே வருவோம். அப்போ கு வந்து கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார சொல்லுவோம். பை வந்து பக்கத்தில் உட்காந்தோன்னே என்னான்னு கேட்குறப்ப, இந்த மாதிரி என் வாய்கிட்ட வந்து பிம்பிள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காமிப்பான். அவனும் வந்து பார்த்துட்டு இதுக்கான என்கிட்ட மறந்துருக்கு அப்படின்னு பை வந்து சொல்லவும், எடு எடு சீக்கிரம் அப்படின்னு கு வந்து சொல்லுவான். பை வந்து மறந்து எடுக்கிறதுக்காக கீழே குனிஞ்சு எடுக்கிறப்ப ட்ராலேருந்து ஆயில்மெண்ட் எடுப்பான். இது என்னன்னு தெரியுதா? ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்து அவங்க அப்பா ஒரு மருந்து எடுத்து கொடுப்பார்ல, அந்த மருந்து தான். பை வந்து மறந்து எடுத்துக்கிட்டு இருக்கப்போ கு வந்து யோசிப்பான், நீங்கள் இவ்வளோ செய்கிறீங்களா, அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துருந்தாலே நல்லா தான் இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்புறம் வந்து பை வந்து மறந்து எடுத்துகிட்டு எங்கே அப்படின்னு சொல்கிறப்போ கு வந்து நான் இங்கே அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் பை அப்புறப்ப கு வந்து கையை பிடிச்சி பொறுமையாக இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பருவில் வந்து மறந்து போட்டுக்கிட்டு இருப்பான். பை வந்து பொறுமையாக கூக்கு மறந்து போட்டுக்கிட்டு இருக்கப்போ கு கேட்பான், இதோட வாசனை நல்லா இருக்குது, சீக்கிரம் ஆறி போகிற மாதிரி இருக்குது, இது என்ன மருந்துன்னு கேட்குறப்ப பை சொல்லுவான், இது வந்து மூலத்துக்கான போடுற மருந்து அப்படின்றப்ப கு வந்து ஒன்றே என்னது, இது மூலத்துக்காகவே நான் வேணா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட கேட்பான், ஏண்டா நான் பருவுக்கு மருந்து கேட்டால் நீ மூலத்தோட மருந்தை கொடுத்துருக்க, எதுக்கடா அதை போட்டா அப்படின்றப்போ பை சொல்லுவான், இல்லை இல்லை இது போட்டால் சரியாக போயிருமா, எங்கள் அப்பாவே இது அடிக்கடி என்கிட்ட கொடுப்பாரு, நான் கூட போட்டிருக்கேன் பாரு, இது சரியாயிடுச்சு பாரு அப்படின்னு அவன் கண்ணத்தை காமிச்சிக்கிட்டே இருப்பான். கூ வந்து இல்லை இல்லை இது வேணாம் அப்படின்றப்ப, இதோட சைட் எஃபெக்ட் ஏதாச்சும் வருமா அப்படின்னு கூ கேட்குறப்போ பை சொல்லுவான், என்ன மூலத்துக்கு போட்டீங்கன்னா மூலம் தான் வரும் அப்படின்னு சொல்கிறப்ப இவன் பயந்துட்டு, ஐயோ இல்லை வேணாம் வேணாம் அப்படின்னு போட்ட கிரீமை எல்லாத்தையுமே தொடச்சிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு பை உட்காந்து சிரிச்சிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் சரி சரி படு மணி ஆயிடுச்சு அப்படின்ட்டு பை வந்து படுக்கிறப்போ கூ சொல்லுவான், இல்லை இல்லை நான் போய் நான் வேறு மருந்து ஏதாச்சும் சின்ன தேடி பார்க்குறேன் அப்படின்றப்ப பை சொல்லுவான், இல்லை இல்லை வேறு எதுவுமே இல்லை அப்படின்றப்ப கூ சொல்லுவான், பரவாயில்ல நான் போய் மூஞ்சியாச்சும் கழிட்டு வரேன், எனக்கு எதாவது சைட் எஃபெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பெட்டை விட்டு கீழே இறங்குவான். பை வந்து இவன் போனதுக்கப்புறம் பார்த்து உளுந்து உளுந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சனுக்கு. நெக்ஸ்ட் வந்து பை வந்து ஒரு ஃபோனை ரிப்பேர் பண்ணி சரி பண்ணிக்கிட்டு இருப்பான். கூ வந்து இவன் ரூமெல்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணுறனால எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பான், பேக் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து பை வந்து ஃபோனெல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு கூட்ட கொடுக்குறப்ப கூ வந்து பார்த்துட்டு, ஓ இதெல்லாம் நீ பண்ண தெரியுமா, பரவாயில்ல எல்லாமே கற்று வச்சிருக்க அப்படின்றப்ப பையும், இது என்ன அப்படியே பெரிய கம்பு சுத்துற வேலையா, இதெல்லாம் ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு பை சொல்லிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பை வந்து பேசிட்டு வீடை சுற்றி பார்க்குறப்ப இன்னும் வேறு ஏதாச்சும் எடுத்து வைக்கணுமா அப்படின்னு கூ கிட்ட கேட்குறப்போ கூ சொல்லுவான், நீயே பார்த்து எடுத்து வை அப்படின்னு கூ சொல்லிக்கிட்டு இருப்பான். பை வந்து சுற்றி பார்க்குறப்ப செவத்தில் வந்து பேப்பர் ஒட்டி இருக்கும், அதாவது அந்த பை எழுதின பேப்பர், அதை பார்த்துட்டு கூ சொல்லுவான், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து ஒரு ரெண்டு மூணு பேப்பர் எடுத்து பை கிட்ட காமிப்பா, இங்கே பார்த்தியா இது உன்னோட தான், நான் இதை வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பை கிட்ட சொல்கிறப்ப பை இதை வாங்கி பார்த்துட்டு, நீ தான் இதை வச்சிருந்தி இல்லை, இதை நீ முன்னே மிஸ்ஸிட சொல்லியிருந்தேன்னு நம்ம டீச்சர்கிட்ட திட்டு வாங்காமல் இருந்திருப்பேன் அப்படி பை வந்து கத்திக்கிட்டு இருப்பான். கூ வந்து சொல்லுவான், இது நான் வந்து இப்போ வந்துட்டு சொல்லான்னு தான் இருந்தேன், ஆனால் சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு கூ சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சரி சரி நானும் இந்த பேப்பரை வச்சுக்கிறேன்னு பை வந்து வாங்கிட்டு இருப்போம். கூ சொல்லுவான், அதை எப்படி நீ வச்சுக்கலாம், நான் தான் வச்சுப்பேன்னு அவன்ட்டு இருந்து இவன் வாங்குவான். பை வந்து அதெல்லாம் இல்லை இது என்னோடதான்ட்டு இவன்ட்டு இருந்து இவன் வாங்குவான். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வாங்கிட்டு இருக்கப்போ பை வந்து ஏன்ச்சுன்ட்டு, நீ என்னோடதே என்கிட்டருந்து வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து இப்போ கட்டிலில் படுக்க வச்சுட்டு கட்டி பிடிச்சிட்டு வாங்கிக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து பின்னாடியே கூவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வாசலில் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறதே பார்த்துட்டு அப்போ வந்து பை வந்து யாரும் நிற்கிறாங்கன்னு சொல்லி திரும்பி பார்த்துட்டு கூ வந்து கூப்பிடுவான், இங்கே பாரு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்கன்னு. இவனும் ஏன்ச்சு வந்து உட்காந்துருப்பான். அப்போ வந்து கூவோட கேர்ள் ஃப்ரெண்ட் உள்ளுக்கு வந்தோடனே, நீ ஏன் எனக்கு ஃபோனே பண்ணல அப்படின்னு வந்து கேட்குறப்ப கூ சொல்லுவான், இந்த மாதிரி ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு இல்லை, அதனால் நான் வீடு ஷிஃப்ட் பண்ணுறது எதுவுமே அவன்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ கூவோட கேர்ள் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்க ஃபோனை பார்த்துட்டு, அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்குறப்ப கூ வந்து ஏதோ சொல்லலான்னு சொல்லிட்டு பையை பார்ப்பான். அப்போ வந்து கூ கேர்ள் ஃப்ரெண்டு வந்து ஃபோனை பார்த்துட்டு, அப்போ நீ வந்து என்கிட்ட எப்பயுமே போய் சொல்லிக்கிட்டு தான் இருப்பியா அப்படின்னு சொல்லுவான். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூ வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டு வந்து இவளோட ஃபோன் நம்பர்லேருந்து கூக்கு ஃபோன் பண்ணி பார்ப்பான். அந்த ஃபோன் வந்து ஆன் ஆகியிருக்கும். அப்போ கேட்பான், அப்போ ஃபோன் ரிப்பேர்னு சொன்னால் இப்போ எப்படி ஃபோன் அடிக்குது அப்படின்றப்ப கூ வந்து சொல்லுவான், இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ தான் ரிப்பேர் பண்ணான் பை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ அந்த பொண்ணு என்ன செய்யணும், கோவத்துலேயே வந்து ஃபோனை தூக்கி கீழே போட்டு உடச்சிரும். இதை பார்த்துட்டு கூ வந்து ரொம்ப கத்திட்டு, நீ ஏன் இப்போ பண்ண அப்படின்ட்டு வந்து கத்திக்கிட்டு இருப்பான். கூவோட கேர்ள் ஃப்ரெண்ட், அப்போ இது கூட எனக்கு உரிமை இல்லையா, நான் இப்படி தான் போட்டு உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனையே போட்டு மிதிச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து கூ சொல்லுவான், இது உடைக்காத இப்போ தான் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் அந்த பொண்ணு கேட்காம உடச்சிக்கிட்டே காலால் போட்டு அதை மிதிச்சிக்கிட்டே இருப்பான். கூ வந்து கோவத்தில், நீ இப்போ இங்கேருந்து வெளியே போறியா அப்படின்னு கத்தவும் இந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு போவோம். அப்போ வந்து பை வந்து சொல்லுவான், நீ அந்த பொண்ணை போக விடாமல் தடுத்துருக்கணும், நீ போய் பின்னாடி போய் அவள்கிட்ட பேசு அப்படின்றப்ப கூ அதில் எதுவுமே காதில் வாங்காமல் கீழே உடஞ்சிருக்க ஃபோனை எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து பை கத்துவான், நீ இதை தான் பொண்ணுங்களெல்லாம் பார்த்துக்கிற லட்சணமா, நீ அந்த பொண்ணு அழுதுகிட்டே போதில்ல, அந்த பொண்ணுக்கு பின்னாடி போய் நீ போய் பேசி சமாதானப்படுத்த அப்படின்னு பை சொல்லிட்டு இருப்பான். அவன் கூ வந்து கேட்காம உட்காந்துருப்பான், இப்போ நீ போறியா இல்லை நான் வெளியே போட்டா அப்படின்னு பை வந்து கத்துவோம். இவனும் போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். பை வந்து சீக்கிரம் போ சீக்கிரம் அந்த பொண்ணு போயிடும் அப்படின்ட்டு இவனை வந்து ரூம்லேருந்து வெளியே தோத்தி விட்டுருவான். போனதுக்கப்புறம் பை வந்து சரி இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அந்த ஃபோனையே பார்த்துட்டு உட்காந்துருப்பான்.
அதுக்கப்புறம் பை வந்து ரூமில் இருக்க எல்லா பொருளையுமே வந்து மாற்றிக்கிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து இந்த பொண்ணு அழுதுகிட்டே வந்து ரோட்டில் ஓடிறப்போ கூ வந்து பின்னாடியே லூ நில்லு நீ நில்லு அப்படின்னு சொல்லி பின்னாடியே வருவான். இந்த பொண்ணு திரும்பி பார்த்துட்டு நீ இப்போயாவது சமாதானப்படுத்துறதுக்கு வந்து இல்லை இவ்வளோ நாள் இப்போல்லாம் வந்ததே இல்லை இப்போ மட்டும் வந்திருக்கியா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்குறப்போ கூ வந்து எதுவுமே பேசாமல் நிற்பான். அப்போ அந்த பொண்ணு சொல்லும் பரவாயில்ல நீ இதை சமாதானப்படுத்த வந்தது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசிக்கிட்டே வந்து அழுதுகிட்டே ரொம்ப அழுதுகிட்டே வந்து இவனை கட்டி பிடிச்சிக்கும். இவனும் வந்து சமாதானப்படுத்துவான், சரி எதுவும் பேச வேணாம் நீ அமைதியாயிரு அப்படின்றப்ப இந்த பொண்ணும் அழுதுகிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி வா நான் நீ வீடு ஷிஃப்ட் பண்ண தானே போகிறேன் நானும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சு பார்த்தோன்னே வீடெல்லாம் வந்து எல்லாமே காலியாக இருக்கும். அப்போ பக்கத்தில் இருக்க அந்த அங்கிள்கிட்ட போய் கேட்குறப்ப இப்போ தான்ப்பா அந்த பையன் வந்து எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்றப்ப இவன் வந்து சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வருவான். வீடெல்லாம் வந்து மறுபடியும் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து உட்காருவான். அப்போ அந்த பொண்ணி வந்து பக்கத்தில் உட்கார சொல்லிட்டு நீ வந்து அவனை வந்து புரிஞ்சிக்காமல் இருக்க அவனை பற்றி நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு வந்து கூட்ட வந்து கூவோட கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட வந்து கூ வந்து சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ வந்து பையை பற்றி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருப்பான். அவன் வந்து எப்பயுமே வந்து நல்ல பர்சன் எல்லாத்துலேயுமே புரிவாதக்காரன் ஒரு விஷயத்த சொன்னோன்னா அதில் வந்து அவன் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டான் அவன் வந்து எங்கள் கிளாஸில் கூட அவளோட பிரச்சனை இருந்தால் கூட அவன் வந்து அவன் தான் எல்லாமே சரி பண்ணி கொடுப்பான் அப்படின்னு பையை பற்றி ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டு இந்த பொண்ணு வந்து அவனே பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஏன்னா நம்மளை பற்றி எதுவுமே ஒன்றுமே பேச மாட்டேறான் எப்போ பார்த்தாலும் அந்த பைய பற்றியே பேசிட்டு இருக்கான்னு இந்த பொண்ணு வெறுப்புலேயே உட்காந்துருக்கும். அப்போ வந்து கூ சொல்லுவான் நான் கூட அவங்க வீட்டில் தங்கிக்கிட்டு இருக்கப்ப பை வந்து எவ்வளவோ என்னை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணேன் ஆனாலும் இருந்தாலும் நான் வந்து வீட்டுக்கு வராட்டியும் சரி நான் சாப்பிடாட்டி இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு கவலைப்படுறது அவன் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது அந்த வீட்டிலே வந்து எனக்கு கேர் பண்ணிக்கிட்டதே அவன் தான் அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கூ வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லிகிட்டு இருக்கப்போ இந்த பொண்ணு எல்லாத்தையுமே காதில் வாங்கிட்டு இருப்பான். கூ வந்து எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருப்பான் ஃபீல் பண்ணி அவன் இப்படி இப்படி அப்படின்ட்டு நடந்தது எல்லாமே ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருப்பான். இந்த பொண்ணு காதில் வாங்கிட்டு உட்காந்தே இருக்கும். கூ சொல்லுவான் நீ இதுக்கப்புறமாவது பையை பற்றி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கூவும் கூ கேர்ள் ஃப்ரெண்டு வந்து பை வீட்டுக்குள்ளே வந்து நுழைவாங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்கும் நீ இங்கே தான் இருக்க போறியா இந்த வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு கூ கிட்ட பேசிக்கிட்டே வருவாங்க. இங்கே எனக்கு எல்லா வசதியும் இருக்குமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்போம். பை வந்து அங்கே மூஞ்சி கழுவிட்டு இருப்பான். அப்போ வந்து பையை பார்த்துட்டு இங்கே தான் மூஞ்செல்லாம் கழுவணுமா உனக்கு சுடுதண்ணியெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கூ கிட்ட வந்து அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கும். கூ வந்து பக்கத்தில் இருக்க நாயை பார்த்துட்டு நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நாய்கிட்ட போவான். இந்த பொண்ணு வந்து பை கிட்ட வந்து நீ சீக்கிரம் கிளம்பி ரெடி ஆகிடு நம்ம மூணு பேரும் இப்போ போய் சாப்பிட போகலாம் அப்படின்னோடனே பை ஏஞ்சிட்டு நம்ம மூணு பேருமா சரி ஓகே நான் சாப்பிட வரேன் அப்படின்ட்டு இவங்க மூணு பேரும் சாப்பிட போவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹோட்டலில் காமிப்பாங்க. டேபிளை சுற்றி விதவிதமான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு கூ வந்து உட்காந்துருப்பான். அப்போ கூ வந்து ஒரு டேபிளை திருப்பி விட்டுட்டு ஒரு ஃபுட்டை எடுத்து பைக்கு வைக்கலான்னு போகிறப்போ பை வந்து கையை வைப்பான். அப்போ கூவை எடுத்து வந்து பக்கத்தில் வைக்கிறப்ப இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு நோட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இவன் வச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து கேட்கும் நீ என்ன நான் வந்ததுலேருந்து பைக்கே வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்க என்னையே நீ கண்டுக்கவே மாட்டேற எனக்கு ஏதாச்சும் பண்ண அப்படின்றப்ப அவன் வந்து உனக்கு என்ன பண்ணுறது அதான் பக்கத்தில் இருக்குல்ல நீ எடுத்து சாப்பிடு அப்படின்னு வந்து கூ சொல்லிகிட்டு இருப்பான். பை வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பைக்கிட்ட வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்கும் ஃப்ரெண்டுனா இவ்வளோ தூரம் தான் இருப்பீங்களா உனக்காக இவன் இவ்வளோ செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து கோச்சிக்கும். அப்போ வந்து பை சொல்லுவான் இல்லை இல்லை அவன் வந்து எனக்காக செய்கிறானா அவன் ஒரு லூசு பையன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பான் நீ வந்து இதை கண்டுக்காத அப்படின்றப்ப அந்த பொண்ணு சொல்லும் இருந்தாலும் நான் வந்ததுலேருந்து நோட் பண்ணுறேன் அவன் வந்து என்னை பற்றி பேசுறதோட உன்னை பற்றி தான் அவ்வளோ கவலைப்பட்டு பேசிகிட்டு இருக்கான் உன்னை பற்றி தான் ஃபீல் பண்ணி பேசியிருக்கான்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ வந்து கூ சொல்லுவான் எனக்கு அவன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கூ சொல்லிட்டு இருப்பான். அப்போ உனக்கு ரொம்ப முக்கியமா அப்போ நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ வந்து கூ வந்து சொல்லுவான் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு சொல்லும் இந்த மாதிரி நீ வந்து அவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு கூ வந்து சொல்லுவான் நான் ஏன் அதை பண்ணணும் அப்படின்றப்ப இல்லை நீ தான் வந்து எதுக்காக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அவன் தானே முன்னாடி முன்னாடின்னு சொல்கிற இப்போ வந்து நீ அவனை அடிச்சு தான் ஆகணும் அப்படின்றப்ப கூ வந்து சொல்லுவான் இல்லை என்னால் முடியாது நான் பண்ண மாட்டேன் அப்படின்றப்ப நீ இது கூட எனக்காக பண்ண மாட்டியா இப்போ நீ அவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ கூ வந்து சொல்லுவான் இல்லை நான் இதை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த பொண்ணு நீ இப்போ கூட பார்த்தியா அவனுக்காக வந்து என்னையே வந்து எடுத்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து அந்த பொண்ணுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கோம். இப்போ வந்து நீ அமைதியாக இருக்கியா இல்லையான்னு கூ வந்து கத்திக்கிட்டு இருப்பான் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு. அப்போ இருக்க முடியாதுன்னா நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிடுவான். இது இதனால் அந்த பொண்ணு வந்து சேரை வந்து தள்ளி விட்டுட்டு நான் வெளியே போகிறேன் நீ வந்து நல்ல மனுஷனே இல்லை நீ வந்து ஒரு கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்திட்டு போயிடும். இதை வந்து கூவும் பையும் பார்த்துட்டு இருப்பான். அப்போ பையும் சொல்லுவான் ஏன்டா இப்படி பண்ண அந்த பொண்ணை வந்து மறுபடியும் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டில அந்த பொண்ணு வர மறுபடியும் ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ கூ வந்து சொல்லுவான் இதெல்லாம் நீ வந்து இது கண்டுக்காத அந்த பொண்ணு அவள் எப்படி தான் இப்போ பார்த்தாலும் இதாக பண்ணிட்டு இருப்பான் எனக்கு எரிச்சலாக இருக்குது அதனால தான் வந்து அவள்கிட்ட வந்து பிரேக்கப் ஆகணும்ன்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கூ வந்து சொல்லிட்டு இருப்பான். இவனும் எல்லாத்தையுமே காலையில் வாங்கிட்டு அப்படியே உட்காந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கூவும் பையும் வந்து பையோட ரூமில் உட்காந்துருக்கப்போ பை வந்து ஒரு பாக்ஸ் எடுத்து கூ பக்கத்தில் வைப்பான். கூ வந்து இதை பார்த்துட்டு இது என்னன்னு கேட்குறப்ப பை சொல்லுவான் இதை ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்றப்ப இவனும் ஓப்பன் பண்ணி பார்ப்பான். அப்போ பார்த்தா அது ஒரு புது ஃபோனாக இருக்கும். இதை பார்த்துட்டு என்னடா புது ஃபோன் வாங்கி கொடுத்துருக்க அப்படின்றப்ப ஆமாம் இது உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன் அதான் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் எடுத்து சொல்லுவான். அப்போ வந்து எனக்காக நீ வாங்கி கொடுத்துருக்கியா தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லிட்டு இவன் போய் கட்டி பிடிப்பான். அப்போ வந்து பை வந்து சொல்லுவான் இல்லை இல்லை நீ வந்து இந்த தேங்க்ஸ் வந்து எனக்கு சொல்லக்கூடாது அப்பாவுக்கு தான் சொல்லணும் அவரு தான் வந்து உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சாரு அதனால தான்
தான் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லவும் இவனும் வந்து உட்காந்துட்டு அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இவர் வந்து இது எட்டி பார்ப்பார். அப்போ வந்து ரொம்ப நன்றி அங்கிள் எனக்கு வாங்கி கொடுத்தது அப்படின்றப்ப, ஓகேப்பா ஓகேப்பா, நீ வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் உனக்கு எதுவுமே செஞ்சதில்லை, அதனால வந்து இந்த ஃபோனை வாங்கி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, பை தான் சொன்னால் உனக்கு வந்து ஃபோனு வந்து ரொம்ப முக்கியமாமே, ஏதோ படிக்கிறதுக்கெலாம் வேணுமாமே, அதனால தான் வந்து நான் உனக்காக வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு வந்து அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருப்பார். இதுக்கெல்லாம் வந்து பை தான்ப்பா காரணம் அப்படின்னு பையை சொல்லிகிட்டு இருக்கப்போ கு வந்து பையவே பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து சொல்லுவான், சரி உனக்கு ஃபோன் வாங்கலையா அப்படின்றப்ப பை சொல்லுவான், எனக்கு ஏன் ஃபோனு, எனக்கு யாரும் பண்ண போகிறதில்ல, அதனால் எனக்கு ஃபோன் தேவையில்லை அப்படின்னு பை சொல்லிகிட்டு இருக்கப்போ, ஏன் நான் பண்ணுவேனே அப்படின்றப்ப, அப்போ பை சொல்லுவான், இல்லை இல்லை நீ எனக்கு பண்ணிடவே கூடாது, நான் வந்து உனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்ததே வேறு விஷயத்துக்கு தான், அதனால் நீ வந்து எனக்கு கவலைப்படாத, என்கிட்ட ஃபோன் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து யார்ட்டையும் பேச போகிறதில்லை அப்படின்றப்ப கூவும் சொல்லுவான், பண்ணா நீ பேச போகிறதில்லைன்னா நானும் யார்ட்டையும் பேச போகிறதில்லன்னு ஃபோன் வைக்கிறப்ப பை சொல்லுவான், இல்லை இல்லை நீ எனக்காகலாம் ஒன்றும் ஃபோன்லாம் வைக்க வேணாம், உனக்காக நிறையா பேர் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து நீ ஃபோன் உனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பை சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ வந்து பை சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து கூ வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்புறம் கூ வந்து பக்கத்தில் வந்துட்டு காது பக்கத்தில் வந்துட்டு, அப்போ வந்து நான் எல்லாத்துலேயும் பேசுறது வந்து உனக்கு ரொம்ப பிடிக்குமா, அப்போ வந்து நீ என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன்னு வந்து கூ வந்து தள்ளி உட்கார வைப்பான். பை வந்து இங்கிட்டு திரும்பி உட்காந்துட்டு அவன் பார்த்து படிக்க போயிடுவான். நெக்ஸ்ட் வந்து அவங்க அப்பா வந்து சிமெண்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சிமெண்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் இவர் வந்து மேலே போய் ஒட்டலான்னு சொல்லிட்டு ஏறுறப்ப, அப்போ கூ வந்து அங்கிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றப்ப அவங்க அப்பா சொல்லுவார், இல்லைப்பா ரெண்டு நாளாக மழை பெஞ்சிச்சுல அதனால ஓடலாம் ஒழுகுது, அதனால நான் போய் அதை வந்து சிமெண்ட் வச்சு அடைக்க போகிறேன் அப்படின்றப்ப கூ வந்து சொல்லுவான், நான் பண்ணுறேன் அப்படின்றப்ப, இதெல்லாம் உனக்கு தெரியாதுப்பா, அதனால் நீ வந்து இதில் ரிஸ்க்கெலாம் எடுக்க வேணா, நானே பண்ணிக்கிறேன் விடு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறப்ப கூ வந்து சொல்லுவான், இல்லை இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோ. பின்னாடி இந்த ஒரு குரல் வரும், அப்பா அவன் பண்ணிட்டு விடுங்க, நம்ம வீட்டில் வெட்டியாக தானே சோறு சாப்பிட்டு இருக்கான், அதனால் இந்த வேலையாவது அவன் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இவங்க அப்பாவும் பார்த்துட்டு இருப்பார். அப்போ வந்து கூட்டே வந்து அந்த சிமெண்ட் பெட்டியை கொடுக்கவும் இவனும் வாங்கிட்டு வாங்க போவான். அப்போ வந்து அவனோட ஜாக்கெட்டை கழட்டி அவங்க அப்பாவை கொடுத்துட்டு இப்போ ஏனியில் வந்து ஏறி போயிட்டு அங்கே மேலே ஏறி போயிட்டு இங்கே தான் பூசணுமா அப்படின்னு கேட்குறப்ப அவங்க அப்பாவும் ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பூசு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிகிட்டு இருப்பார். இதெல்லாம் எல்லாத்தையுமே வந்து பை வந்து பின்னாடி இன்னும் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான். நெக்ஸ்ட் வந்து கூவும் பையும் வந்து அவங்க ரூமில் படுத்துருக்கப்போ கூ வந்து கேட்பான், ஷா ஆண்டியை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்றப்ப பை வந்து கேட்பான், நீயே இப்போ அதை கேட்குற அப்படின்றப்ப, இல்லை வந்து அவங்க அப்பாவும் ஷா ஆண்டி வந்து கடையில் வந்து ஏதாச்சும் வேலை பார்க்கலாம்ல, அவங்க ரெண்டு பேர் சேரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். பை வந்து சொல்லுவான், எனக்கும் சேர்ந்து தான் ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் வந்து அவங்க வந்து அப்படின்னு இழுக்குவான், என்ன இழுக்கிற அப்படின்னு வந்து கூ கேட்குறப்ப இங்கே வா வந்துட்டு ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காதை கூப்பிட்டு சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து கூ வந்து உடனே என்னது அப்படின்றப்ப பை வந்து சொல்லுவான், ஷூ நீ வந்து சத்தம் மட்டும் பேசாதா, அவங்களுக்கு ஏற்கனவே வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லை அவங்க வீட்டுக்காரர் கூட நான் இங்கே தான் எங்கேயோ இருக்காரான் அப்படின்னு அப்பா சொன்னார் அப்படின்னு பை வந்து சொல்லிட்டு இருப்பான். கூ வந்து சொல்லுவான், இல்லை எனக்கு என்னமோ ஷா ஆண்டி சொல்கிறது நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ பை சொல்லுவான், இல்லை இல்லை நான் வந்து அவங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சதுனால அவங்களுக்கு டைவர்ஸ் தான் ஆகிருக்கும் அப்படின்னு பை சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ கூ வந்து, ஒருவேளை உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் மறுபடியும் சேர்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறப்ப பை உடனே, அப்படிலாம் இல்லை அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஒரு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பேசிகிட்டு இருப்பான். அப்போ வந்து, அப்போ நீ உனக்கு யார் வந்தால் நல்லாயிருக்குன்னு கூ கேட்குறப்ப பை சொல்லுவான், எனக்கு ஷா ஆண்டியே வந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து பை சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் படுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பையோட அப்பா வந்து வேலை பார்த்துட்டு இருக்கப்போ ஒருத்தர் வந்து சொல்லுவார், உன்னை மேனேஜர் வர சொன்னாரா ஒரு ரூமுக்கு அப்படின்னோன்னா, இவனும் சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு இங்கே வந்து அவர் ரூமுக்கு வருவான். அப்போ அந்த மேனேஜர் வந்து வாப்பா வாப்பா உள்ளுக்கு வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ டீ குடின்னு சொல்லி டீயை கொடுக்குறப்ப இவர் வந்து டீ குடிக்கிறப்ப அவர் சொல்லுவார், மேனேஜர் இந்த மாதிரி உன்னை வந்து வேலையிலேருந்து நாங்கள் தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவார். இவனுக்கு வந்து ஷாக் ஆயிரும் பையோட அப்பாவுக்கு. பை அப்பா சொல்லுவார், நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, என் பையன் இப்போ தான் ஸ்கூல்லே போய் படிக்கிறான், அவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டணும், அதுவும் இல்லாமல் வீட்டு வாடகைலாம் கொடுக்கணும், எங்களுக்கு நிறைய செலவு இருக்குது, இப்போ போய் என்னை வந்து வேலையிலேருந்து தூக்குறீங்களே இது நியாயமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறப்ப அவர் சொல்லுவார், எனக்கு மட்டும் என்னப்பா ஆசையாக அவனை வேலையிலேருந்து தூக்கணும்னு, நீ நல்லா வேலை செய்கிறவன் உன்னையெல்லாம் விட முடியாது, ஆனாலும் உன்னை வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்களே நான் அவங்கள்ட்ட கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு அவன் மேனேஜர் சொல்லிட்டு இருப்பான். அப்போ இவர் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு போய், நீ ரெண்டு பேரும் இன்னும் பேசிக்கவே இல்லையா, அவர் வந்து உன்னை பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லுவார். இல்லை யாரை பற்றி பேசுகிறீங்கன்ற, இரு இரு நான் போய் அவருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுப்பார். அதுக்குள்ளே ஒருத்தர் உள்ளுக்கு வருவார், அவரை பார்த்துட்டு வாங்க வாங்க உங்களுக்கு தான் இப்போ ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டே வந்து அந்த ஆள் வந்து உள்ளுக்கு வந்து உட்காருவார். இவர் யார் அப்படின்னு வந்து பை அப்பா கேட்குறப்ப மேனேஜர் சொல்லுவார், இவர் தான் வந்து நீங்கள் கேட்ட பை லூலு அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் அப்படியா நான் தான் உங்களை வந்து வேலைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் ஷேக்கன் கொடுப்பாங்க. அப்போ பையோட அப்பா சொல்லுவார், இல்லை என் கை வந்து அழுக்கா இருக்கு அதனால் இப்போ வேணாமே அப்படின்னா, இவரும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து மேனேஜர் சொல்லுவார், நீங்கள் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருங்க நான் போகிறேன் வெளியே அப்படின்னு இவங்க ரெண்டு பேரையும் பேச விட்டுட்டு மேனேஜர் வந்து வெளியே போயிடுவார். இவங்க ரெண்டு
பேர் பேசிக்கிட்டு இருக்கப்ப நீங்கள் வந்து என் கம்பெனிக்கே வந்துருங்க, நான் தான் அவங்கள வந்து வேலைக்கு எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பை அப்பாட சொல்லிக்கிட்டு இருப்பாரு. பையப்பா உடனே, நீங்கள் வந்து இந்த கள்ளப்பணம்லாம் தயாரிக்கிற அந்த அச்சகத்தில் தானே வேலை பார்க்குறீங்க அப்படின்றப்ப இவர் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் காமெடியாக தான் பேசுகிறீங்க அப்படின்னு இவர் சிரிச்சுக்கிட்டே வந்து சமாளிப்பார். அதுக்குள்ளே இவர் வந்து, இது ஒன்றும் காமெடியான விஷயம் இல்லை, நான் வந்து எப்பயுமே நல்ல வேலையில் தான் இருக்குன்னு நினைப்பேன், நீங்கள் என்னமோ கெட்டதாக இருக்குது அப்படின்னு இவர் சொல்லுவார். இல்லை இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து, சரி நான் உங்கள் வேலைக்கு வந்தேன்னா எனக்கு எப்படி சொல்லி தருவீங்க அப்படின்றப்ப, சொல்லிக் கொடுக்கலாம் நிறையா பேர் இருக்காங்களே, நான் வேணால் உங்களுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கப்போ, அப்போ பை அப்பா சொல்லுவார், அதான் சொல்லிக் கொடுக்கவே ஆள் இருக்காங்களே, அப்போ அவங்களே வச்சு நீங்கள் வேலை வாங்க வேண்டியதானே, ஏன் என்னைய வந்து கேட்டுக்கிட்டீங்க அப்படின்றப்ப, இல்லை இல்லை நீங்கள் உங்களை மாதிரி நம்பிக்கையான ஆள் தான் எனக்கு வேணும், அதனால தான் உங்களை வந்து நான் வேலைக்கு வச்சுக்கிட்டேன், நீங்கள் வரீங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பையிலேருந்து விசிட்டிங் கார்டு எடுத்து விட்டு கொடுப்பாரு. இவர் வாங்கிக்கிட்டு, இல்லை நான் வரல அப்படின்னு வர, அதுக்குள்ளே அவர் சொல்லுவார், நீங்கள் வரதும் வராதது உங்கள் இஷ்டம், நல்ல சான்ஸை விட்டுறாதீங்க, உங்களுக்கு வந்து 5000 யுவானும் சாப்பாடுக்கு இவ்வளோன்னு காசு தந்துடுவோம் அப்படின்னு இவங்க அப்பாட வந்து பேசிக்கிட்டு இருப்பார். இவர் வந்து யோசிச்சுட்டே இருப்பார். இங்கே பை வந்து வீட்டில் ஹோம் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு, அப்பாடா இப்போ தான் முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு விட்டு வெளியே வருவான். வந்து பார்த்தா அவங்க அப்பா சமைச்சிக்கிட்டு இருப்பார். இவன் பை வந்து, அப்பா நீங்கள் என்ன இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கீங்க, என்ன ஸ்பெஷலாக அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டே உள்ளே வருவான். அவங்க அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் ஆமாம் இன்றைக்கி ஸ்பெஷலானது தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ வந்து பை வந்து கேட்பா, என்னதுப்பா ஸ்பெஷல் அப்படின்றப்ப அவர் சொல்லுவார், நீயே கண்டுபிடி அப்படின்றப்ப, இவன் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரொமோஷன் போட்டாங்களா அப்படின்னு வந்து பை கேட்குறப்ப அவரும் ஆமான்னுவார். ஆனால் புது இடத்துல அப்படின்னு வார், என்ன புது இடத்துல அப்படின்றப்ப, ஆமாம் பழைய இடத்துலேருந்து என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இப்போ புது இடத்துல வந்து ப்ரொமோஷன் மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பை அப்பா சொல்லிக்கிட்டு இருப்பார். பை வந்து இதெல்லாம் கேட்டுட்டு யோசிச்சிட்டே இருப்பான், அப்பா நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டீங்களா அதனால தான் உங்களை வந்து மாற்றிட்டாங்களா வேலையை விட்டு அப்படின்றப்ப, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி புதுசாக ஒருத்தர் வந்து கான்ட்ராக்ட்லாம் போட்டு எனக்கு வந்து வேலை கொடுத்தாரு அப்படின்னு வந்து இவர் அப்பா சொல்லிக்கிட்டு இருப்பார். பை வந்து இதை டவுட்டாகவே கேட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இவர் வந்து சமைச்சிக்கிட்டே இருப்பார், அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். பைக்கு வந்து இது ரொம்ப சந்தேகமாகவே இருக்கும், அப்பா உண்மையிலே சொல்லுங்கள் நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டீங்களா அப்படின்றப்ப, இல்லை நீ ஏன் அப்படியே கேட்குறேன்னு, இல்லை திடீர்னு வந்து வேலைக்கு இப்படிலாம் ப்ரொமோஷன் கொடுத்தா நம்ப முடியுமா அப்படின்ட்டு இவன் கேட்பான். இல்லை எனக்கு வந்து கான்ட்ராக்ட்லாம் போட்டு தான் எனக்கு வேலை கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாரு. இவனும் சரின்னு அப்படின்னு கேட்டுக்கிட்டே பொறுமையாக வந்து வெளியே வந்துட்டு கூ இங்கே வா அப்படின்னு சொல்லி கூவை கூப்பிடுவான். இவனும் என்னான்னு அப்படின்னு கூ வந்து கேட்பான். அதுக்கு பை வந்து சொல்லுவேன், எங்கள் அப்பாவுக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு. அப்போ கூ கேட்பான், என்ன வேலை அப்படின்றப்ப பை சொல்லுவான், நீ தெரியாதமே நடிக்காதா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு முடிகிறது நண்பர்கள். நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனே போடுங்க. நம்ம சேனலில் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.